வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 பல்லு பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கருகி போகாமல் மிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு கருகக்கூடாது, கருகாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க. அந்த மாதிரி நம்மளாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இப்போ வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்குறோம். அவிச்ச முட்டையை ஒரு நைஃப் எடுத்து எல்லா சைடும் இந்த மாதிரி நீல வாக்கில் கோடு போட்டு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிரிக்கிரி முட்டையை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டையோட எல்லா பக்கங்களிலும் இந்த மசாலா கோட் ஆகட்டுங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட்டாகி வரட்டுங்க. நம்ம எப்பவுமே அவிச்சு முட்டையே கொடுத்துருப்போம், டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட. முட்டை எல்லா பக்கமும் நம்மளுக்கு நல்லா கோட்டாயிடுச்சு பாருங்கள். ஒயிட்டாக இருந்த முட்டை மசாலாலாம் பட்டு சூப்பரான கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 லெமன் எடுத்துருக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சிட்டு லெமன் ஜூஸ் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லெமன் ஜூஸ் வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கட்டும். ஃபைனலாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.